வணக்கம் மக்களே, கிரிப்ஸ்க்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. அக்டோபர் 2 இன்றைய நாளில் உதயமான பிரதிபலிக்கும் பிரபலங்களின் பட்டியல்களை காணலாம் வாங்க. 1452 இங்கிலாந்தின் 3 ரிச்சர்ட் பிறந்தார். 1538 சார்லஸ் பொராமையோ இத்தாலிய புனிதர் பிறந்தார். 1746 பீட்டர் சாக்கப் இச்செலன் ஸ்வீடன் வேதியியலாளர் பிறந்தார். 1800 நாட் டர்னர் அமெரிக்க அடிமை கிளர்ச்சி தலைவர் பிறந்தார். 1848 காசிவாசி செந்திநாதையார் ஈழத்து தமிழறிஞர் புலவர் பிறந்தார். 1866 சுவாமி அபேதானந்தர் சுவாமி ராமகிருஷ்ணரின் நேரடி சீடர் பிறந்தார். 1869 மகாத்மா காந்தி இந்திய விடுதலை போராட்ட செயற்பாட்டாளர் மெய்யியலாளர் பிறந்தார். 1896 லியாகத் அலிகான் பாகிஸ்தானின் 1 பிரதமர் பிறந்தார். 1904 கிரகாம் கிரீன் ஆங்கிலேய எழுத்தாளர் பிறந்தார். 1904 லால் பகதூர் சாஸ்திரி இந்தியாவின் 2 பிரதமர் பிறந்தார். 1904 ஆ சிவசுந்தரம் இலங்கை தமிழ் அரசியல்வாதி பிறந்தார். 1908 டி வி ராமசுப்பையர் தமிழக பத்திரிகையாளர் தொழிலதிபர் பிறந்தார். 1913 எல்கேபி லகுமையா இந்திய விடுதலை போராட்ட செயற்பாட்டாளர் பிறந்தார். 1916 ப நீலகண்டன் தமிழ் திரைப்பட இயக்குனர் பிறந்தார். 1925 ஆன் ஜனசிங் ஆங்கிலேய யூத பெண் எழுத்தாளர் பிறந்தார். 1930 ஐராவதம் மகாதேவன் தமிழக கல்வெட்டு ஆய்வாளர் பிறந்தார். 1933 சான் பி குர்தோன் நோபல் பரிசு பெற்ற ஆங்கிலேய உயிரியலாளர் பிறந்தார். 1939 புத்தி குந்தேரன் இந்திய துடுப்பாளர் பிறந்தார். 1945 மார்டின் எல்மன் அமெரிக்க குறியாக்கவியலாளர் பிறந்தார். 1959 பாண்டியராஜன் தமிழக திரைப்பட மேடை நாடக நடிகர் பிறந்தார். 1965 டோம் மூடி ஆஸ்திரேலிய துடுப்பாளர் பிறந்தார். 1974 ரச்சனா பானர்ஜி இந்திய நடிகை பிறந்தார். வாங்க மக்களே, மேலும் இன்றைய நாளில் இயற்கை எழுதியவர்களின் பட்டியல்களை காணலாம். 1588 பெர்டினானோ தொலோசியோ இத்தாலிய மெய்யியலாளர் இயற்கை அறிவியலாளர் இறந்தார். 1803 சாமுவேல் ஆடம்ஸ் அமெரிக்க மெய்யியலாளர் அரசியல்வாதி இறந்தார். 1906 ராஜா ரவிவர்மா இந்திய ஓவியர் இறந்தார். 1927 சுவாந்தே அரீனியஸ் நோபல் பரிசு பெற்ற ஸ்வீடிய வேதியியலாளர் இறந்தார். 1975 காமராசர் சென்னை மாநிலத்தின் 3 முதலமைச்சர் இறந்தார். 1980 ஜோன் கோத்தலவலை இலங்கை படைத்துறை அதிகாரி அரசியல்வாதி இறந்தார். 1992 பொன்னப்ப பாகவதர் தென்னிந்திய திரைப்பட நடிகர் பாடகர் இறந்தார். 2014 பொள்ளாச்சி நா மகாலிங்கம் தமிழக தொழிலதிபர் மக்கள் சேவையாளர் இறந்தார். நன்றி மக்களே, மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் மீண்டும் நாளை சந்திப்போம்.